ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க ரோபோட் ட்ராமாவோட அடுத்த பார்ட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிற. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறதா எப்பயும் சொல்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது எதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, அதாவது ஈரோக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து ஷாஷா கத்திட்டே இருக்கா இல்லையா. அங்கிள் ஓடி வர, என்னம்மா ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு ஒன்று, சீக்கிரம் உள்ளே வாங்க, அவனுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும் அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவள் பதற. அங்கிளும் வேகமாக உள்ளே ஓடுறாரு, வாமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ மடியில் படுக்க வச்சுட்டு கேட்டுட்ருக்கா, உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது, ஊசி போட்டதுக்கு அப்புறமா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லும் போது அவன் இப்போ கொஞ்சம் காமாக இருக்க மாதிரி இருக்கான். டக்குன்னு இவங்க உள்ளே வராங்க, ஷாஷாவும் அங்கிளும். ஷாஷா அதை பார்த்த உடனே கத்திக்கிட்டே வர, யார் ஒன்று அவனை தொட சொன்னது, யார் அவனை உன்னை மடியில் படுக்க வச்சது, உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இழுத்துறா. உடனே ஹீரோ வந்து கண்ணை காட்டுறான், அவளை வெளியில் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கிட்ட. அங்கிளும் அப்படியே சமாளிச்சுட்டு, வாமா வாமா இப்போ அவர் நல்லா தான் இருக்கார், எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுறாரு. இவ பயங்கரமா கத்துறா, அவ எப்படி அவ தொடலாம், அவ தொட்டா எதுவுமே ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துறா. இல்லம்மா இப்ப அவர் பெட்டரா இருக்காரு, நீ வெளியில வா நம்ம பேசலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. எப்படியோ கஷ்டப்பட்டா அவளை வெளியிலேயே அவர் தள்ளிக்கிட்டே போறாரு. நீங்க ரெஸ்ட் எடுங்க சார், நான் இவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு அங்கிள் சொல்லிக்கிட்டே கூட்டிட்டு போறாரு. என்ன அங்கிள் நீங்க என்ன பிடிச்சி வெளியில எடுத்துட்டு வரீங்க, யார் அவ, இப்ப வந்தவ அவ தொட்டா மட்டும் அவளுக்கு ஒண்ணுமே ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்திட்டு இருக்கா. உடனே வந்துட்டு அங்கிள் சொல்றாரு, மா இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம், அது அவரோட பர்சனல், அதுல எல்லாம் நான் ரொம்ப தலையிட முடியாதுமா, அவரோட வயசு என்ன என் வயசு என்ன நான் போய் இதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்களே பாத்தீங்களா இல்லையா அங்கிள், நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தோம், என்னையே அவன் தொட விட மாட்டான், ஆனா அவ தொடும் போது அவனுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேது, அப்ப எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றா இவ. இப்போ எனக்கு அவள் யாருன்றது உடனே தெரிஞ்சே ஆகணும், அவள் யாரு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்குறா. இவர் சொல்கிறார், ஐயோ எனக்கு எதுவுமே பெருசாக தெரியாதுமா, அவருக்கு உடம்பு நல்லா இருந்ததுன்னா அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதுவே எனக்கு போதும், மற்றபடி வேறு எதுவும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு இவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு. உடனே இவன் எப்படின்னா அவட்டே சென்டிமெண்ட்டாக பேசுகிறா, அங்கிள் நான் சின்ன வயசுலேருந்து அவன் மேலே ஆசைப்பட்றேன்னு உங்களுக்கே தெரியும்ல, என்கிட்ட இருந்தான் அவன் அப்படின்னா அவனை எவ்வளோ நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும்ல, நானும் அவனும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு ஆசையே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்றாருன்னா, சரிம்மா ஒரு நிமிஷம் நீ இங்கேயே நில்லுதான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. இங்க ஹீரோயும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோ வந்து கேட்கிறான், நான் என்னோட டிசீஸ் பத்தியே சொல்லலையே, உனக்கு எப்படி தெரியும், நீ எப்படி கரெக்டான இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வந்து எனக்கு போட்ட அப்படின்னு சொன்ன உடனே இவ யோசிக்கிறான், ஐயோ நம்ம நர்ஸ்ன்றதுனால நமக்கு கொஞ்சம் தெரியும், இவன் கேட்கறதுக்கு எப்படி பதில் சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன சொல்றேன்னா, இல்ல இல்ல ஆக்சுவலி வந்து டாக்டர் இருக்கார் இல்லையா சயின்டிஸ்ட், அவர் வந்து எனக்கு சில ப்ரோக்ராமிங்ல சில ஃபர்ஸ்ட் எய்ட் டீடைல்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணியிருக்காரு, அதனால அதை வச்சு நானே வந்து உங்களோட சுச்சுவேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், அங்கே இருந்த மருந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்றதுனால அதை எடுத்துகிட்டு வந்து பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறா. உடனே ஹீரோ சொல்கிறான், அவன் கண்டுபிடிச்சதுலேயே வந்துட்டு நல்ல விஷயமே, அப்போ இது ஒன்று தான் போல அப்படின்னு சொல்கிறான். சரி நீங்கள் வாங்க நான் உங்களை பெட்டில் படுக்க வைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே அதுக்கு சொல்கிறான், இல்லை இல்லை எனக்கு வந்து இப்போ ரொம்ப ரிலாக்ஸாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், உன் மடியில் சாஞ்சிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்ச நேரம் மட்டும் எனக்காக இப்படியே இருக்கியா அப்படின்னு கேட்குறான். அப்போதான் இவனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். இவகிட்ட, நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும் போது எங்கள் அப்பா அம்மா செத்தாங்க, அவங்க சாதா ஆக்சிடென்ட்டில் சாகலன்ட்டு எனக்கு உள்ள ஒரு ஃபீல், ஸோ அதனால் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, சின்ன வயசுலேருந்தே யார் மேலேயும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் நான் தனியாகவே வாழ ஆரம்பிச்சிட்டேன், யாரையும் எனக்கு நம்பவும் தோணலை மன்னிக்கவும் தோணாத மாதிரி ஆயிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் சொல்கிறான், நம்ம மன்னிக்கணும் அப்படின்னு நினச்சா மன்னிக்கணும், மன்னிக்கக்கூடாதுன்னு நினச்சா நீங்கள் மன்னிக்காதீங்க, ரிலாக்ஸாக இருங்க, அது மட்டும் இல்லாமல் மனுஷனுக்கு வந்துட்டு மறக்கிறது தான் வந்து நல்ல ஒரு விஷயமே கடவுள் கொடுத்ததுலையே, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, எது உண்மை எது பொய்னு தெரியாமல் எல்லாரையும் நீங்கள் வெறுத்துட்டு இருக்கிறது தான் உங்களோட டிசீஸ்க்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஸோ வந்துட்டு எதை பற்றியும் யோசிக்காதீங்க, யாரையுமே வெறுக்காதீங்க, உங்களோட இப்போ ப்ரெசன்ட் லைஃப் என்னவா இருக்குது அப்படின்றத மட்டும் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா, இத்தனை வருஷம் என்னோடய லைஃப்பில் நீ பேசுகிற மாதிரி ஒரு ரிலாக்ஸான பேச்சை யாருமே என்கிட்ட பேசினதே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதே டைமுக்கு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா இல்லையா ஷாஷா, அவளையும் அங்கிளையும் காட்டுறாங்க. அங்கிள் ஏதோ ஒரு கார்டு மாதிரி ஒன்று எடுத்துட்டு வெளியில் வராரு, வந்த உடனே அவகிட்ட கொடுக்குறாரு, இது பாருமா இந்த கார்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பொண்ணு வந்தா, இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சின்ன முதலாளியோட கேரக்டரே வந்து மாறிடுச்சு டோட்டலாக, ஸோ அதுக்கு இதில் எதனா உனக்கு க்ளூ கிடைக்குதான்னு நீ பார்த்துக்கோ, எனக்கு பெருசாக எதுவும் தெரியாதுமா, உனக்கும் சரி அவருக்கும் சரி ஏதாவது நல்லது நடந்தால் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டு கொடுக்குறாரு. அந்த கார்டு வேறு
எதுவும் இல்லை. ஹீரோயினோட அண்ணா தான் வந்து ஃபண்டுக்காக அந்த கார்டை இன்விடேஷன் கார்டை ஹீரோ காமிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ அங்கே போய் பார்க்க போயிருப்பான் அந்த ரோபோட்டை. இது போதும் அங்கிள், எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறான். ஹீரோ டப்பில் உட்காந்துட்டு டப்பாக தடுத்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினை கூப்பிட்றான், ஃபங்க்ஷி சீக்கிரம் வா அப்படின்னு கூப்பிட்றான். இவன் வந்து பாத்ரூமுக்கு வெளியிலே தான் நின்றுட்டு இருக்கா. ஐயோ இவன் எதுக்கு பாத்ரூம் உள்ள நம்மளை கூப்பிட்றான் அப்படின்ற மாதிரி, சொல்லுங்க நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு கேட்குறா. இல்லை எனக்கு வந்து தலை கசக்கி விடு, என் கையில் அடிபட்டதுனால என்னால் தலை கேட்க முடியல அப்படின்னு சொல்கிறான். இவன் வேற என்னடா இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கான் சொல்லிட்டு அவள் குழப்பமாக நின்றுட்டு இருக்கா. இல்லை இல்லை எனக்கு அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் எல்லாம் வந்து டாக்டர் இன்னும் எனக்கு பண்ணவே இல்லை, எனக்கு இந்த தலை கசக்கி விடுறது மசாஜ் பண்ணுறதெல்லாம் தெரியாது அப்படின்னு அவள் சொல்கிறா. உடனே ஹீரோ சொல்கிறான், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, வா நானே சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் விடமாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி நான் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்கிறான். கதவு திறந்து தான் இருக்குது, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா இவன் என்ன பண்ணுறான்னா கண்ணுக்கு மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறான். இவன் கேட்குறான், ஏன் விழுந்து கிழந்து வைக்க போகிறேன், என்னத்துக்கு இப்படி ஒரு மாஸ்கை போட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மனுஷ மாதிரி வாழும் போது கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு, அதனால நான் வந்துட்டு இந்த யாரும் பார்க்க முடியாத மாதிரி ஒரு மாஸ்கை போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு இவர் ஜாலியாக பேசுகிறாமா பேசுகிறா. தயவு செஞ்சு அந்த மாஸ்கை எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு தலையை மசாஜ் பண்ணிவிடு, இதுக்கு இதெல்லாம் போட்டுட்டு வந்தீங்கன்னா நீ ஒழுங்காக பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ இவன் வேற என்னடா விடமாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் எடுக்கிறா. அதுக்கப்புறம் தான் அப்பா நல்ல வேலை டப்பில் தான் உட்காந்துட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரா. அந்த டப்பில் பார்த்தா வாத்து பொம்மைலாம் விளையாடிட்டு இருக்கு. அடப்பா இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்கியாடா நீ அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். இங்கே வில்லனும் அவனோட செக்ரட்டரியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ செக்ரட்டரி என்ன சொல்கிறேன்னா, ஹீரோவோட வீட்டில் அன்னைக்கு ஒருத்தர் இருந்தார் இல்லையா சார், அவர் யாருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு, அவர் புதுசு புதுசாக வந்து ஏதோ ரோபோட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காராம் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒன்றுமே புரியல. எதுக்காகடா அந்த ஆள் அங்கே இருக்கான், எதுனா வந்து இவன் ஃபண்டு கொடுக்குறானா இல்லை எதுலனா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறானா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டுபிடி அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஓகே சார் நான் கண்டிப்பாக பார்க்குறேன் அப்படின்னு இவனை இங்கே ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. இவன் சொல்கிறான், அப்பா 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 நல்லா பண்ணுற, நீ என்னென்ன இப்படிலாம் பேசுகிற, உனக்கு பண்ண தெரியாது அப்படி இப்படின்னு சூப்பராக பண்ணிட்டுருக்கியே அப்படின்னு சொல்லும் போது, ஆ ஆமாம் சார் நான் பாத்திரம் கழுவுற மோடை ஆன் பண்ணி விட்டுட்டேன், அதனால அது பாத்திரம் கழுவுற மாதிரி கழுவிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றான். என்னது பாத்திரங்கள் ஒரு மோட போட்டிருக்கியா, கையெறி மரியாதையா அப்படின்னு கத்துறான். என் மோடியை கெடுத்து விட்டு எழுந்து போய் டவல் எடுத்துட்டு வாப்போ அப்படின்னு ஒரு கத்து கத்துறான். சரி நீ இவளும் டவல் எடுக்கிறதுக்கு போறான். அதுக்குள்ளே என்ன பண்ணிடுறான்னா டபுள் இருந்து எழுந்து நின்னுறான். இவன் டவல் எடுத்துக்கிட்டு திரும்புறா, அவ்வளவுதான். இவன் நின்றுட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஷாக் ஆகி மறுபடியும் திரும்பிடுறா. திரும்பின உடனே அப்படியே நின்றுட்டே இருக்க ஆடாம அசையாம அவனு கேட்டுட்டே இருக்கான், ஃபங்க்ஷி டவல் எடுத்துட்டு வா, ஃபங்க்ஷி டவல் எடுத்துட்டு வா அப்படின்னு கேட்கறான். அவன் அப்படியே நின்றுட்டே இருக்கான். அடக்கடவுளே நேரம் காலம் இல்லாம நீ வந்து உன்னோட பேட்டரி ட்ரைன் பண்ணிடுவேன், சரி வா உன்னை நானே ஹெல்ப் பண்ணுற கூட்டிகிட்டு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே தூக்கிக்கிறான். ஐயோ எம்மா என்ன நீ இந்த கணம் கணக்குற, உன் டாக்டர் கிட்ட ஃபஸ்ட்டு பேசணும், இவ்வளோ ஹெவி வெயிட்லலாம் வந்து ரோபோட் செய்யக்கூடாது, லைட் வெயிட்ல தான் செய்யணும்னு சொல்லிட்டு நீ மனுஷங்களை விட வெயிட்டாக இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் மனசுக்குள்ளே செம்ம திட்டு திட்டுருவான். டேய் நான் மட்டும் பேசுகிற மாதிரி இருந்தேன்னா உன்னை என்னென்ன பேசுவேன் தெரியுமாடா, ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லக்கூடாத விஷயம் குண்டாக இருக்க வெயிட்டாக இருக்க, நீ என்கிட்டயே என்னை பற்றி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கியாடா, நீ உன் செத்தோட என் கையில மாட்டினா அப்படின்ற மாதிரி பல்ல கடிச்சிட்டு பேசிட்டு இருக்கா. இவன் வேற சும்மா இல்லாம ஐயோ முடியல முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஐயோ பெட் வந்துருச்சு வந்துருச்சு அப்படின்னு வேகமா கொண்டு போய் அவளை பெட்ல படுக்க வச்சுட்டு, அப்பாடா என் கையெல்லாம் ஒடிஞ்சு போற மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். இவன் செம்ம டென்ஷன் ஆயிடுறான். அவன் போன உடனே உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்ன ஹெவின்னு சொல்லி இப்படி கிண்டல் பண்ணிட்டு போவேன், நீ எல்லாம் மனுஷனாடா, நீ எல்லாம் நீ வீக்கா இருக்கிறது இல்லாம என்ன வந்து குண்டுன்னு சொல்லிட்டு போற அப்படின்னு திட்டிட்டு இருக்கான். அதுக்குள்ள ஷாஷா அவ காட்டுறாங்க. அவன் எங்க போறான் அப்படின்னு பார்த்தா அவர் இன்விடேஷன் கார்டு கொடுத்தாரு இல்லையா, அந்த கார்டை எடுத்துக்கிட்டு நேரம் இந்த இடத்துக்கே வந்துட்டா. உள்ள போகும்போதே பார்த்தா அங்கங்க ரே ரெட் கலர்ல ரத்தமா சிந்திருக்க மாதிரி இருக்கு. ஐயோயோ எல்லாம் கலைஞ்சு கிடக்கு, ரத்தமா இருக்கு, இங்க யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டாக்டர்னு கூப்பிட்டுட்டே போறா. அங்க பார்த்தா அவன் அப்படியே கீழே விழுந்து கிடக்குறான், வாயிலெல்லாம் ரத்தமா இருக்கு. அதை பார்த்து ஒரே அலறி அலறி பயந்து போய் இவன் கீழே விழுந்துடுறான். இவன் கீழே விழும் போது அங்க இருக்க பொருள் எதையோ ஒன்னத்தை தள்ளி விட்டுடுறான். இவன் எழுந்துக்கிறான். அப்பதான் எழுந்து அந்த பொருள் கீழே விழுந்ததை பார்த்த உடனே ஐயோயோ என் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வேக வேகமா எடுத்து அதை பார்த்துட்டு இருக்கான். டே நீ எல்லாம் மனுஷனா இல்லை சைக்கோவாடா, இங்கே ஒருத்தர் கீழே விழுந்து கிடக்குறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் அந்த பொம்மையை எடுத்து வச்சுக்கிட்டு என்னவோ திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்துறான். பாரு நீ என்கிட்ட கத்தாத, நீ தான் வந்து எனக்கு பே பண்ணிட்டு போகணும் மரியாதையாக இதெல்லாம் உடச்சதுக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் இங்கே நீ விழுந்து கிடப்ப ஒரே ரத்தம் மாதிரி எல்லா இடமும் சிந்தி கிடக்கும், அப்போ நான் என்னென்ன நினைப்பேன், ஏதோ கொலை தான் நடந்துருச்சோன்னு நினச்சி நான் பயந்துட்டேன், அதுக்கு நான்
பண்ண முடியும் அப்படின்னு அவன் சொல்றான். அதெல்லாம் சாஸ் நைட்டெல்லாம் நான் வேலை செஞ்சுட்டு அப்படியே தூங்கியிருக்கேன், அங்கே விழுந்துட்டு இருக்கேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். எப்படி இருந்தாலும் நான் அவனுக்கு காசெல்லாம் கொடுக்க மாட்டேன் போடா அப்படின்னு இவ கத்துறா. சரி அதெல்லாம் என்னோட பேரு சாஷா, நான் வந்துட்டு கூவோட ஃப்ரெண்டு, அவன் வச்சிருக்க அசிஸ்டண்ட்டை பத்தி தான் உன்கிட்ட விசாரிக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான், ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டே இருக்கா ஏக்கமா. அந்த டைம்க்கு அங்கிள் வராரு. சார் இந்த ஃபைல்லாம் நீங்கள் சைன் பண்ணணும், சைன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நான் எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸில் கொடுத்துருவேன், இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவன் அந்த ஃபைலை வாங்கி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த டைம்க்கு என்ன பண்ணுறானா, திருட்டுத்தனமாக ஒரு ஆப்பிள் எடுத்து வாயுவில் போட்டுட்டு அப்படியே லபக்குன்னு முழுங்கிடுறான். ஹீரோ அங்கிள் கிட்ட சொல்கிறான், இல்லை இல்லை நீங்கள் போக வேண்டாம், இன்றைக்கி நானே போய் மீட்டிங் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கிள் கேட்குறாருன்னு நீங்களே புரியுங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஆமாம் நானும் என்னோட அசிஸ்டண்ட்டும் போக போகிறோம் மீட்டிங்க்கு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ கரெக்டாக அந்த ஆப்பிள் எடுக்கிறதுக்கு வரான். என்னது இங்கே இப்போ ஒரு ஆப்பிள் இருந்தது, எங்கே போச்சு அப்படின்னு யோசிக்கிறான். அவனே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டான். இங்க வந்துட்டு காட்டுறாங்க. அந்த டைமுக்கு இவ வந்துட்டு அங்க இருக்க ரோபோட்டை பாத்துடுறா. பார்த்த உடனே இது என்னன்னு கேட்ட உடனே டாக்டர் சொல்றாரு, இதுதான் என்னோட ஃபங்க்ஷி நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லையே அவனும் அதே தானே சொல்றான் அப்படின்னு கேக்குறா. இல்ல இல்ல இதுவும் நம்பர் ஒன் அதுவும் நம்பர் ஒன் அப்படின்னு பேரு சொல்றான். அது எப்படி இதுக்கும் நம்பர் ஒன் அதுக்கும் நம்பர் ஒன்னு பேரு வைப்ப அப்படின்னு இவ கேக்குறா. இவன் ஏதோ உளறிட்டு இருக்கான் அப்படின்றது கரெக்டா இவளுக்கு புரிஞ்சிடுது. இவன் சொல்றான், எனக்கு வேலை இருக்குது, தயவுசெய்து நீங்க இங்க வந்து கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவன் என்ன பண்றானா, உடனே ஓடி வந்து அவன் ஒரு பொருளை எடுத்து என் குழந்தை சொன்னா இல்லையா, அந்த பொருளை எடுத்து கையில வச்சுக்கிறா. நான் போட்டுறவா இல்ல நீயே சொல்லிடுறியா உண்மைய, மரியாதையா நீ என்ன கோல்மால் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறா. நான் சொல்லிடுறேன் கண்டிப்பா, நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் அப்படின்னு அவன் சொல்றான். இங்க ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கத காட்டுறாங்க. அப்ப என்ன ஹீரோ சொல்லிட்டு இருக்கானா, நைட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா, சாஷாவோட அப்பா வீட்டுக்கு போக போறோம், அவர்கிட்ட போயிட்டு இன்னைக்கு நல்லா அவரை குடிக்க வச்சுட்டு அவர் வீட்டுல ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குதான்னு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது, அவர் எப்படி அது குடிப்பாரு அப்படின்னு கேட்ட உடனே இவன் சொல்றான், நீ ஸ்பை கிட்ஸ் பாத்திருக்கியா, அதுல கேம் விளையாடி விளையாடி தோக்கடிச்சுன்னே இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கேம் நம்ம வந்து விளையாட போறோம், தோக்குறவங்க குடிக்கணும்னு சொல்லிட்டு அப்பாவையும் பொண்ணையும் மாறி மாறி நம்ம குடிக்க வச்சுட்டாவே போதும், அவங்க ரெண்டு பேரும் அப்படியே மயங்கிடுவாங்க, நம்ம அதுக்கப்புறமா ஜேம்ஸ் பாண்ட் 007 மாதிரி அங்க இருக்கிற எல்லா ப்ரூஃபையும் தேடி கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம், இதுதான் என்னோட பிளான், எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறோம். அடுத்த சீன்ல ஹீரோயின் வந்து ஹீரோ மேலேயே சாஞ்சிக்கிட்டு தூங்கிட்டே இருக்கா. உடனே இவன் அப்படியே சொல்றான், இது மட்டும் நீ ரோபோவா இல்லாம மனுஷியா இருந்திருந்த அப்படின்னா எனக்கு உன் கூடயே வாழணும் போல இருந்திருக்கும் தெரியுமா, எனக்கு வந்து இப்ப ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு நீ என் கூட இருக்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்குமா. உடனே ஹீரோயின் எழுந்துக்கிறா, எழுந்துட்டு உண்மையாவே நான் ரோபோ இல்ல அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு உடனே என்ன சொல்ற நீ அப்படின்னு கேக்குறான். ஆமா நான் உண்மையாவே ரோபோ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ பாக்கெட்ல இருந்து ஒரு பாக்ஸை எடுத்து ரிங்கை எடுத்து இவன் கையில போட்டு கிஸ் பண்றாங்க ரெண்டு பேரும். அப்புறம் பார்த்தா ஹீரோ தான் ஹீரோயின் தோல்ல சரஞ்சுக்கிட்டு கனவு கண்டுட்டு இருக்கான். ஹீரோயின் மனசுக்குள்ள டே என் தோல் பட்டையே ஒடிஞ்சு போயிடும் போலடா எழுந்துடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. டக்குன்னு எழுந்து உட்காடுறான். அங்க பேர் ஒரு சைடா ஃபுல்லா ஜொல்லு வழியுது, சொல்லு வழிய வழிய தூங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ற. அவனும் வாயெல்லாம் தொடச்சிக்கிட்டு சொல்றான், எனக்கு இந்த கொஞ்ச நேரத்துல ஒரு கனவு வந்துச்சு தெரியுமா அப்படின்னு. கனவா என்ன கனவு அப்படின்னு கேக்குறா. இல்ல நீ வந்து ரோபோட் இல்ல, அதுவும் நீ என்ன ரொம்ப லவ் பண்ற அப்படின்னு சொல்லி எனக்கு ரிங்கெல்லாம் போட்டு கிஸ் பண்ண கனவுல அப்படின்னு உடனே கருமோ இது வேறியா அப்படின்னு இவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அடுத்த சீன்லயே பார்த்தா இவங்க பிளான் பண்ணாம நைட் டின்னருக்கு போயிடுறாங்க. அப்ப வந்து வில்லன் என்ன சொல்றனா, வாமா நீயும் எங்க கூட உட்காந்து சாப்பிடு, எங்களுக்குள்ள அந்த வித்தியாசம் எல்லாம் இல்ல, நீ தான் என்னதான் அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் எங்கள் கூட சேர்ந்து சாப்பிடுமா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் பரபரப்பா ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றதுக்கு வரா. ஹீரோ ஒரு லுக்கு விட்டு உடனே கம்மனு பின்னாடி போய் நின்றுக்கிறான். நின்றுக்கிட்டு இல்லை இப்போ தான் சார் நான் வரும்போது சாப்பிட்டுட்டு வந்தேன், எனக்கு வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருக்கா, அதனால தான் இப்போ என்னால் சாப்பிட முடியாது, அதனால என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சமாளிச்சிட்றான். நம்ம எல்லாரும் ஏன் ஒரு கேம் விளையாடக்கூடாது, நான் வேணா கூக்கு பதில் குடிக்கிறேனே அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். சொன்ன உடனே நல்ல விஷயம் தான், எல்லாரும் விளையாடலாம், என்ன விளையாடலாம், ராக் பேப்பர் சீசர் விளையாடலாம் அப்படின்ட்டு சொல்லும் போது உடனே என்ன பண்றான் இல்லன்னு பார்த்தா, நீங்க சின்ன பசங்க நீங்க அதெல்லாம் விளையாடுவீங்க, எனக்கு அதெல்லாம் விளையாட தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் டைஸ் விளையாட்டுதா, அது வேணா நம்ம விளையாடலாமா அப்படின்னு சொல்றான். ஹீரோ உடனே வந்து இது உன்னால விளையாட முடியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து ஒரு லுக்கு விடுறான். ஹீரோயின் டே அது எப்படி என்னால கெஸ் பண்ணி விளையாட முடியும் அப்படின்ற மாதிரி அவ சொல்றான். இல்ல அப்படின்ற மாதிரி சரி ஏதாவது சமாளி அப்படின்றான். ஐயோ சடனா எனக்கு வயிறு கலக்குதே, பாத்ரூம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே சாஷா சொல்ற, பாத்ரூம் மேலதான் இருக்கு, நான் வேணா கூட வரட்டுமா
அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல நீங்க வேண்டாம் நானே போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவ போயிட்டு என்ன பண்றேன்னா ஒரு சின்ன ஹேண்டி கேமராவை எடுத்துட்டு போயிட்டு அப்படியே ஃபுல்லா வீடியோ எடுத்துட்டு இருக்கா, ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கா. அந்த டைம்க்கு அவ திரும்பி பார்க்கும் போது வில்லனோட போட்டோவை பார்த்து பயந்துடுறா. பயந்துட்டு ஐயோ சார் என்ன மன்னிச்சிருங்க சார், நான் வேணும்னு பண்ணல சார், நான் வந்து ஒருத்தர் சொன்னதுனாலதான் சார் இந்த வேலையெல்லாம் பண்ணேன், அந்த மாதிரி பொண்ணு இல்லை சார், என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு புலம்புறா. அப்படி என்ன தப்பு பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா வந்து நின்று கேட்கறா. அடிப்பாவி சத்தமே இல்லாம வந்து நின்றுட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை பின்னாடி மறைச்சு வச்சுக்கிட்டு, இல்ல மேடம் நான் வந்து பாத்ரூம் இங்கதான் இருக்கா அப்படின்னு தெரியாம சாரோட ரூம்ல நுழைஞ்சிட்டேன் அதனாலதான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. ஓ ரோபோட் பாத்ரூம்லாம் கூட யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. எல்லாம் எனக்கு தெரியும், உங்க அண்ணனை பார்த்துட்டு தான் நான் வரேன், உங்க அண்ணன் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றா. ஓ அப்படியா மேடம், தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கறாங்க. கீழே காட்டுறாங்க, கீழே பார்த்தா ஹீரோ வந்து ஃபுல்லா தோத்து தோத்து அவன் பாட்டு குடிச்சுக்கிட்டே இருக்கான் போல, அவனுக்கு நிதானமே இல்லாம ஆயிடுச்சு. உடனே ஷாஷா உட்கார வச்சு பேசுறா. இந்த பேர் நீ யார வேணா இருந்துட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, உனக்கு கூவை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கறான். இவ உடனே சொல்றா, ஐயோ எனக்கு அந்த மாதிரியான எய்ம்லாம் எதுவும் இல்லை மேடம், என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அண்ணாவோட பிசினஸ் வந்து சக்சஸ் ஆகணும், அவன் வந்து பெரிய ஆளாகணும், அவனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கணும், அது மட்டும்தான் என்னோட ஒரே எண்ணம் தவிர மற்றபடி எனக்கு வேற எதுக்கான ஆசையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அப்பனா நீ வந்து எனக்கு தயவு செஞ்சு ஒரு ஹெல்ப் பண்ண, அவனையும் என்னையும் எப்படியாவது சேர்த்து வை, உனக்கு என்ன வேணா நான் கொடுக்குறேன் ஓகேயா அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றானா உடனே செயினை கட்டி ஹீரோயின் கிட்ட கொடுக்குறா. ஹீரோயினும் செயினை பார்த்த உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், தாராளமாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், இந்த நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஒத்துக்கிறான். கீழே வராங்க. கீழே வரும்போது ஹீரோவும் வில்லனும் பயங்கரமா குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப லாஸ்ட் கேம்லயும் ஹீரோ தோத்துட்டான். உடனே வில்லன் சொல்றான், இப்ப நீ வந்து அதை குடிக்க வேண்டாம் அப்படின்னா நீ ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணா போதும், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, அப்ப இதோட இந்த கேமை முடிச்சுக்கலாம், நீ அதை குடிக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோ என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா இவங்களும் இறங்கி வராங்க இல்லையா, அதை பாத்துறாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்றான்னா அந்த ட்ரிங்கை எடுத்து வச்சுட்டு, இவருக்காக இதை நான் குடிக்கிறேன், யார் வேணா குடிக்கலாம், ஆனா இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறவங்க கிட்ட போய் ஒரு சத்தியம் வாங்குறது தான் கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவ குடிச்சிடறா அவனுக்கு பதில். ஹீரோ உடனே கை தாங்களா பிடிச்சி தூக்கிட்டு போறான். உடனே ஷாஷா சொல்றா, இப்பதானே வந்துட்டு நீ என்கிட்ட ஒத்துக்கிட்டு வந்த, தயவுசெய்து அவனை விடு, அவனை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் என்ன பண்ணனா அந்த செயினை தூக்கி டேபிள்லயே வச்சுட்டு, நீ கொடுத்ததை நான் திருப்பி கொடுத்துட்டேன், இதுக்கு மேல உனக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு ஒழுங்கா நடங்க, உங்களை என்னால சமாளிக்கவே முடியல, அந்த சைடு இருக்க வீடு அப்படின்ட்டு இவ கூட்டிட்டே போறான். அப்பயும் இவன் வேற சைடாவே போறான். ஏய் உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், இதை வந்துட்டு வெளியில இருக்கவங்கலாம் கேட்டா எவ்வளோ சிரிப்பாங்கல்ல, ரோபோட்டை போய் இவன் லவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இவன் பாட்டுட்டு பேசிட்டே இருக்கான். இன்னைக்கு உன்னோட ரூம்ல தான் நான் தூங்க போறேன் என்னோட டார்லிங் அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அவளை ஒரு வழியா கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்து வீட்டுல கடாசிடுறான். என் தோல் பட்டியே போச்சு, அவனால இதுக்கெல்லாம் நீ தான் வந்து எனக்கு காசு கொடுக்கணும், புரியுதா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கா. இவன் சடனா எழுந்து உட்காந்து அவளை பிடிச்சி பக்கத்துல எழுத்து உட்கார வச்சுக்கிறான். டக்குன்னு க்ளோஸ்அப்ல போய் ஐ லவ் யூ அப்படின்னு அவன் சொல்லிடுறான். உடனே அவளும் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. உன்னால மெமரிஸை வந்து எரேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறான். பண்ண முடியும் அப்படின்னோடனே, அப்பனா நான் இப்போ சொன்னதை எரேஸ் பண்ணிடு, அதுக்கப்புறம் இப்போ நான் பண்ண போகிறதையும் எரேஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிடுறான். ஸோ இதோட இந்த பார்ட் முடியுது, அடுத்த பார்ட்டை நாளைக்கு பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.